அங்கிங்கு சிஎம். அடுத்து அங்கிங்கு இசைக்குழுவின் பன்முக திறமைகளை வெளிக்காட்டும் சந்தர்ப்பம். அன்று வந்த பாடலோ இன்று வந்த பாடலோ நாளை வெளிவரப்போகும் பாடலாக இருந்தால் என்ன, அத்தனையையும் கேட்டு முறையான பயிற்சியுடன் ஒழுங்கான கட்டமைப்புடன் அதே ஒலிநயத்துடன் வழங்கும் திறன் படைத்த அங்கிங்கு இசைக்குழுவினர். அடுத்து ஹே ராம் திரைப்பட பாடலை இந்த மேடையிலே முதன்முறையாக வழங்கப் போகின்றார்கள். தமிழகத்துக்கு மட்டுமல்ல பாரதத்துக்கே உலகெங்கும் பெருமிதேடி தந்து கொண்டிருக்கும் அற்புதமான கலைஞர் கமலஹாசன். முழுமையான ஒரு கலைஞர் என்றால் உலகத்திலேயே கமலஹாசன் ஒருவர் தான் என்று நான் சொல்வேன். அத்தனை திறமைகள் படைத்த ஒருவர் உலகில் வேறெங்குமே இல்லை. அதுபோல் அந்த திரைப்படத்துக்கு பொருத்தமாய் ஒரு இசையமைப்பாளரை தெரிவு செய்தார். ஹங்கேரி நாட்டுக்கே சென்று இசைஞான இளையராஜா அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். ஹங்கேரி நாட்டுக்கே செல்ல வேண்டியதில்லை, திண்டுக்கல்லிலே அதே இசை பின்னணியை வழங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இங்கே அங்கிங்கே இசைக்குழுவின் தலைவர் முத்தையா அவர்கள் நிரூபிக்கப் போகின்றார். Hey.
அங்கிங்கு சிஎம்